ஹே ஹாய் காய்ஸ், ஐ ஆம் தேவ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காடையை வச்சு தந்தூரியா கிரில்லான்னு தெரியல, காடையை வச்சு நம்ம ஒன்று செய்ய போகிறோம். அண்ட் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம பேர் வைப்போம். சரி, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து காடையை வேட்டையாட போகிறோம். காடையை வேட்டையாடிட்டு, காடைனா என்னன்னு தெரியும்ல, கோழியோட தங்கச்சி. ஆமாம், கோழியோட தங்கச்சி தான் வந்து காடை. என்னென்ன சொல்றான் பாருங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு வேட்டையாட போறோம். வேட்டையாடிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு கதம் பண்ணி கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேலையை முடிச்சு நம்ம வந்து கிரில், அதான் கிரில் ஒன்று செய்வோம். சரி வாங்க, நம்ம போயிட்டு வீடியோக்குள்ள போவோம். வாங்க, நம்ம போயிட்டு எடுக்க ஆரம்பிப்போம். கைஸ், இங்கே தான் வந்து காடை வந்து அதிகமாக மேயற இடம். ஓகேவா கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காடை இருக்குது பாருங்க, புஷ்டாச்சு பாருங்க. அது காலில் என்ன இருக்குல்லாம் கேட்காதீங்க திடீர்னு. நான் தான் வந்து கவர் கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நார்மலாக நம்ம போயிட்டு கடையில் வர்றதுக்கும் இந்த மாதிரி காட்டில் வேட்டையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரி, நம்ம வந்து லூசுத்தனமாக போனாலும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இது ஒரு காடை சரிங்களா, இதுக்கு வந்து கால் கட்டி போட்டிருக்கோம். ஏன்னா இதை நான் தான் கட்டி போட்டு நானே தான் மாறி வச்சேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. சரி ஓகே, நம்ம போயிட்டு மீதி காடையெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஃபன்னை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம். வாங்க போகலாம். இங்கே வருங்க தலைவர். இன்னும் கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் தலைவர் வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே வாயில் அப்படியே எதமாக இறங்க போகுது. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்துன்னே இருங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாய் சொல்லு பாப்போம். அவளுக்கு மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுனே தெரியல. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஏகே லென்ஸ் கிஞ்சு குத்திட போற வா. இங்க போறோம் கேஸ் பாருங்க. அஞ்சு காடை புடிச்சு வச்சுட்டாச்சு. இதுக்கப்புறம் இவங்களை உரிச்சு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம செட்டப்பு. இது வந்து கிரில்லு கம்பி, அந்த இது பண்ணுவோம்ல, இது வந்து கொடுத்த அஸ்லாமுக்கு வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு, கழுவிட்டாச்சு, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டாச்சு காடையை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா மீதி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 65 மசாலா. இது வந்து கொஞ்சம் இது கிறிஸ்பினஸ்க்கு வந்து ஓகே, இது போதும் இந்த அளவு. கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கார மிளகாத்தூள், சும்மா நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டிங்கனாலே போதும். அப்படி பாருங்க, அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே புழியணும். ஓகே, இதுக்கு மேலே போட்டிங்கன்னா வந்து ஏந்திருக்க முடியாது, பாடி இன்றைக்குள்ளே சீஸ் ஆகி நாளைக்கு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் ஓகே, இதெல்லாம் எல்லா பொட்டலமும் வந்து வீட்டிலேருந்து சுட்டுன்னு வந்தது. இது வந்து நம்மளோட ஸ்பெஷல். இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தந்தூரிக்கான மசாலா இது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுங்களா இது வந்து கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலி இது கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நான் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். இதை வந்து ஏன் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது சமையலை பொறுத்த வரைக்கும். பாருங்க குழம்பு மிளகாத்தூள், இது வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. கிரவுண்ட் நட் ஆயில் இது பாருங்கள். அப்படி மேலாப்பில் அப்படி இப்படி இப்படி ஊற்றணும். மழைச்சாரல் மாதிரி அப்படி பாருங்கள். அப்படி ரெட்டு கலரில் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து ஃபுல்லாக மசாலா வந்து அதில் ஏற்றிடணும் உள்ளே. பாருங்க இந்த அளவுக்கு கலர் வருது. கைஸ் எல்லாத்தையும் போட்டேன், லாஸ்ட்டாக உப்பு போட மறந்துட்டேன். இந்த தேவையான அளவு உப்பு பாருங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உப்பு சுவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். அதிகமாக வாரி போட்டேனால அந்த வேறு தெரியல. இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வைங்க. ஊற வச்சுட்ட பிறகு வந்து நம்ம வந்து இதில் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா. சரி வாங்க, ஊற வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து வெறகு ஒடிச்சு பற்ற வைக்க ஆரம்பிச்சிடும். வேணா முடிச்சிடணும். இப்படி காட்டு வந்து எல்லாரையுமே வந்து குப்புற போட்டாச்சு பாருங்க.
போட்டு ஒரு கழிச்சு படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு எல்லாரையும் அப்படியே வந்து இந்த லாக்கை இப்படி போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓமம் ஓமம் குண்டு நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த பாருங்கள், அது நல்லா வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சு. அது வந்து ஃபயர் ஆகி வந்து ஸ்மோக் மாதிரி வர வைக்கணும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா எரிய விட்டுட்டு வந்து அணைக்கணும் பாருங்கள். ஐஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே காட்டணும், அப்படியே மெது மெதுப்பாக அப்படியே காட்டினே இருந்தீங்கன்னா ஐஸ் பாருங்கள் அப்படியே வந்து இப்படி ஒரு ரோல், அப்படி இப்படி ஒன்று, அப்படியே இப்படி ஒன்று, இதேமாரி வந்து ரோல் அடிச்சு விளாட்னே இருக்கலாம். ஆனால் வேவாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அப்படியே அப்படி வச்சிட வேண்டியதாங்க ஐஸ், அப்படியே இந்த புகைச்சிலே வந்து வெந்துடும். வந்து பாதி வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு வேவில கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி அப்படி லைக் கிறிஸ்டர் மாதிரி அப்படி போகக்கூடாது, வந்து நார்மலாகவே வச்சு அப்படி இப்படி பொறுமையாக வாங்கணும். அப்படி லைட்டாக அப்படி குப்பையை கிளறி விட்ட மாதிரி ஊதிட்டு திருப்பி வந்து அப்படியே மேலே வச்சிட வேண்டியதான். அப்படியே திருப்பி வேறு ஒன்றும் அப்புறம் என்ன பண்ணணும், அப்படி இப்படி ஒரு ரொட்டேட்டு இங்கே வருங்க, இந்த இடத்த வந்து வருங்க, எப்படி வந்துருக்கு பாருங்க, கொதிக்குது பாருங்க, இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் மாதிரி இருக்கு பாருங்க. சாப்பிடும் போது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம். ஆனா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதான் துட்டு கேட்க வந்தேன், எல்லாம் எல்லாமே காக்கா தான் சாமி, காக்கா பிரியாணி ஞாபகம் தான் வருது, காக்காவா இம்மது மூணு காலர் இதா தேவதி, இது எப்ப வேணும் நம்ம எப்ப சாப்பிடுறது. ஐஸ் பண்ணினா வந்து வெந்துட்டு வெந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன், வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க, கொதிக்குது அது எப்படி இருக்குது பாருங்க, வெந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஆஹா இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம், டெக்கரேஷன் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இங்கே பாருங்க தலையர் வச்சாச்சு, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் இப்படி வேணாம் இப்படி வச்சுமா வச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனியன் டாப்பிங் வந்து வைக்கிறோம், நம்மளும் வந்து நம்மளும் வந்து சமையல்காரர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அதெல்லாத்தையும் போட்டு அப்படியே லைட்டாக அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து அப்படி லைட்டாக அப்படி இப்படி இப்படி புழி புழிஞ்சிடணும். ஓகேவா, எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலா சூப்பரா. வந்து ரெடி ஆகிட்டு நல்லா அப்படி சூடாக அப்படி தலைவர் உட்காந்துருக்காரு, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆஹா சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு சாப்பிடு. யாரு அவனுங்க உண்மையா, நான் கூட வேவலை நினைச்சேங்க பாருங்கள, நல்லா வந்துருக்கு பாருங்க, உள்ள சூடா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. ப்ளீஸ் அந்த மசாலா மிக்ஸ் ஆனதே தெரியல, சூப்பராக இருக்கும் உண்மையாக. அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் புரிஞ்சோம்ல, அது வந்து இந்த காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆனியனோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு குறைனா எனக்கு வந்து மைனஸ் இல்லை, மைனஸ் இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். மைனஸ் அப்படியே ஒரு புதினா சட்னி, அப்படியே இந்த இந்த இதே வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட், இந்த ஒரு காம்பினேஷனே வெங்காயம் ப்ளஸ் அந்த இது காடை. ஆக்சுவலி இது சேர்த்துக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 200, ஒரு 200க்குள்ளே வந்து ஒரு செஞ்சு முடிச்சிடலாம். சும்மா அதான் லாக்டவுனில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ தட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு வரோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் மறக்காமல் வந்து பெல் ஐக்கான ஐடி ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுட்டு போங்க, எங்கே போனாலும் வந்து கொஞ்சம் வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். பாய் பாய், அண்டில் தென் பாய் ஃப்ரம் தேவ் ட்ராவலர், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். Who are you? I'm sorry.